ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தமிழ் கேள்வி பதிலெலாம் பார்க்க போறோம். சரியா, கேள்விப்படுகிறேன், கேளுங்க. யானை போர் பற்றி கூறும் நூல், யானை போர் பற்றி கூறும் நூல் எது? களவள்ளி நாற்பது. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் எதில் வரும்? ஆத்திச்சூடி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இவ்வரி இடம்பெற்ற நூல் எது? உலக நீதி. கேள்விலாம் பார்க்கும்போது உங்களுக்கு சைல்டிஷா தான் தெரியும், இருந்தாலும் வந்து ஒரு குயிக் ரிவிஷனுக்கு வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன்னா, செவன்த் எயிட்ஸ் தமிழ் சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதனால வந்து அதெல்லாம் மறக்காம ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், வணிகர் பரத்தையர் இவர்களை கொண்டு காப்பியம் படைத்தவர் யார்? வணிகர் பரத்தையர் இவர்களை கொண்டு காப்பியம் படைத்தவர் யார்? இளங்கோவடிகள். சரியா, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் இவர் பாரதியார். நூல் அரங்கேற்றம் குறித்து தவறானது, கீழ்கண்டவற்றில் நூல் அரங்கேற்றம் குறித்து தவறானது எது? இதுல எது? திருவிளையாடற் புராணம் திருவரங்கம் என்பது தவறு. சோ ஆன்சர் 4. வலுவற்ற சொற்றொடரை தேர்க, கீழ்கண்டவற்றுள் வலுவற்ற சொற்றொடரை தேர்க. இதுல எது? அவள் பாடம் படித்தாள். ஆன்சர் டி. பெண்ணின் பெருமை காப்பியம், பெண்ணுரிமை காப்பியம், பெண்ணின் பெருமை காப்பியம் எது? பெண்ணுரிமை காப்பியம் எதுன்னு கேக்குறாங்க. எது? சிலப்பதிகாரம் பாஞ்சாலி சபதம். பெண்ணின் பெருமை காப்பியம் வந்து சிலப்பதிகாரம், பெண்ணுரிமை காப்பியம் வந்து பாஞ்சாலி சபதம். சரியா, இப்போ அடுத்த கேள்வி போலாம். கேள்விப்படுகிறேன், கேளுங்க. குறிஞ்சி பாட்டு, இல்ல இது கபிலர் ஒண்ணு. குறிஞ்சி மலர் நாபாரத சாரதி, நாபாரத சாரதி. சோ ரெண்டுக்கு ரெண்டே தான். குறிஞ்சித்தேன் இல்ல இது ராஜம் கிருஷ்ணன். சோ மூணுக்கு மூணு. குறிஞ்சி திட்டு பாரதிதாசன். சோ நாளுக்கு நாலு. சோ ஒன்னு ரெண்டு மூணு நாள் தான். ஆன்சர் என்னது இதுல? சி. சரியா, இப்ப அடுத்த கேள்வி. தற்காலத்தில் கொங்கு வட்டார சொல்லகராதி என்னும் அகராதி நூலை எழுதியவர் யார்? யாரு? பெருமாள் முருகன். தற்காலத்தில் கொங்கு வட்டார சொல்லகராதி என்னும் அகராதி நூலை எழுதியவர் பெருமாள் முருகன். தமிழில் நாட்டுப்புற பாடல் வடிவங்களை பெரிதும் கொண்டமைந்த பழைய பனுவல், தமிழில் நாட்டுப்புற பாடல் வடிவங்களை பெரிதும் கொண்டமைந்த பழைய பனுவல் டி திருவாசகம். என் கடன் பணி செய்து கிடப்பதே கொள்கை, என் கடன் பணி செய்து கிடப்பதே கொள்கை என்றவர் யார்? அப்பர். சரியா, இப்போ அடுத்து கேள்வி போலாம். பன்னிரு திருமுறைகளை படைத்தவர்கள் எத்தனை பேர்? பன்னிரு திருமுறைகளை படைத்தவர்கள் எத்தனை பேர்? 27. நெக்ஸ்ட், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்வருவனொற்றில் சரியான இயவு தேர்க. இதுல எது சரி? கேட்டால், கேட்டால் என்பது சரி. நெக்ஸ்ட், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சிவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வாத ஊரார் பாடியது. பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக என்று சிவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வாபூதரார் பாடியது திருக்கோவை. நெக்ஸ்ட், 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான கோவை வகையை முதலில் தோற்றுவித்தவர், 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றான கோவை வகையை முதலில் தோற்றுவித்தவர் மாணிக்க வாசகர். சரியா, இப்போ அடுத்த கேள்வி போலாம். பறவை என்னும் மென் காதலிக்கும் எனக்கும் பற்றாக உள்ள பெருமானே என்று சுந்தரர் யாரை பெருமானே என்று குறிப்பிடுகிறார்? இதுல சுந்தரர் யாரை பெருமானே என்று குறிப்பிடுகிறார்? சிவபெருமான். திருமந்திரத்தில் இடம்பெறாத ஒன்றை தேர்க, கீழ்கண்டவற்றில் திருமந்திரத்தில் இடம்பெறாத ஒன்றை தேர்க. இதுல இது
சத்தினி பாதம் ஒத்திடுங்காலத்து சுத்த சர்க்குரு. சோ இதுதான் இடம்பெறாத ஒன்று. சத்தினி பாதம் ஒத்திடுங்காலத்து சுத்த சர்க்குரு. சரியா? இப்போ அடுத்த கேள்வி போலாம். கேள்வி பிடிக்கிறேன் கேளுங்க. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படுவது, பிரபந்த மாலை என்று அழைக்கப்படுவது பதினோராம் திருமுறை. பிரபந்த மாலை என்று அழைக்கப்படுவது பதினோராம் திருமுறை. நெக்ஸ்ட், இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டவர், இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் யார்? புனிதவதியார். இறைவனால் அம்மை என அழைக்கப்பட்டவர் யாரு? புனிதவதியார். சரியா? இந்த வீடியோஸ்ல நம்ம வந்து செவன்த் அண்ட் எயித் ரிலேட்டடா வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் வந்து இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஒன்ஸ் வந்து செவன்த் எயித் கம்ப்ளீட் ஆனபடி நம்ம வந்து நைன்த் டென்த் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். சரியா? இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை பை.